ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாருங்கள், இந்த சாமி பூ எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கட்டுறலாங்க. நீங்களே வீட்டில் வாங்கிட்டு வந்து நீங்களே கட்டி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமிக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கெல்லாம் வந்துங்க கட்டி உங்கள் கையால் கட்டி போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தியை தனிதேங்க. அது மாதிரிங்க இந்த சாமி பூ வந்துங்க இது எப்படி கட்டுறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை கட்டிடலாங்க. இதை வச்சு வந்துட்டுங்க நீங்கள் நல்லா கட்ட தெரியும் அப்படின்னா கட்டி பழகிட்டிங்கன்னா வந்துங்க இதை வச்சு நீங்கள் சேல்ஸு கூட பண்ணலாங்க. இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த அரளி வாங்கியிருக்கிறேங்க. நான் இது வாங்கிட்டு வந்தே இப்போ ஒரு 15 நாள் ஆயிடுச்சுங்க. அப்போ வரைக்கும் இந்த வாடாமல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி பேக்கில் அங்கே பூ மார்க்கெட்டில் விற்பாங்க. கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வாங்கினதுங்க இது. நான் அடுத்து இந்த சம்பங்கி வாங்கியிருக்கேங்க. இந்த இலை எடுத்துருக்கேங்க. இந்த இலை வந்து வீட்டு பக்கத்தில் மரத்துலேயே பறிச்சுட்டுங்க. இது இந்த தங்க அரளி இலைன்னு சொல்லுவோம்லங்க, தங்க அரளி மஞ்சள் கலரில் பூ பூக்கு பார்த்துருப்பீங்களேங்க, அந்த இலை தாங்க இது. இல்லைனா உங்களுக்கு துளசி மருகு இது எல்லாமே வந்துங்க அங்கே பூ மார்க்கெட்லேயே கிடைக்குங்க. இது மாதிரி நூலும் அங்கே கிடைக்குங்க. அடுத்து இது மாதிரி பட்டன் ரோஸு வச்சுருப்பாங்க. எல்லா வகையான பூவும் இருக்குங்க பூ மார்க்கெட்டில். நான் இது மட்டும் வாங்கியிருக்கிறேன். எது விலை ரொம்ப குறைவாக இருக்கோ அது வந்து அதிக அளவில் நான் வாங்கிக்குவேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த அரளி வந்து 1 கிலோ பாக்கெட்டுங்க. 1 கிலோ பாக்கெட்டை 80 ரூபாங்க. ஒரு சில ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியான ரேட் இருக்குங்க. இன்றைய ரேட்டு வந்துங்க, நான் 15 நாளைக்கு முன்னே வாங்கின ரேட்டு வந்துங்க 14 நாளைக்கு முன்னேங்க. அப்போ 80 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஒரு சில நாளில் இன்னும் குறைவாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்குங்க. அடுத்து சம்பங்கி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பங்கி நான் 30 ரூபாய்க்கு வாங்கினேங்க. 1 கிலோவே 30 ரூபாக்குங்க. இது வாங்கி 14 நாள் ஆச்சுங்க. எல்லாம் ஒரே நாள் தான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த இலை வீட்டு பக்கத்துலேயே பறிச்சுட்டேன். இந்த பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 30 ரூபாங்க. கிலோவே 120 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்குங்க. நான் இது ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேங்க. 1/2 கிலோ வாங்கி எல்லா பூவும் கலந்து வாங்கிட்டுங்க. எல்லா கலரும் கலந்த மாதிரி வாங்கிட்டுங்க. 60 ரூபாய்க்கு வாங்கினேங்க. வாங்க, இது எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு பூவே கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் வந்துங்க ஈஸியாக எப்படி இந்த பூ கட்டுறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க பூ இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ உங்கள் கையில் இது மாதிரி இலை பக்கத்தில் வேறு ஏதாவது செடிகளில் மரங்கள்லேருந்து இந்த இலை வேணால் எடுத்துக்கோங்க. இலை எடுத்துகிட்டு முத முறை கட்டி பழகிறதுக்கு அந்த இலையில் கட்டி பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வேஸ்ட்டும் ஆகாமல் இருக்குங்க. வேஸ்ட் ஆனாலும் இலை மட்டும்தான் இங்கே வேஸ்ட் ஆகுது, பூ வேஸ்ட் ஆகாமல் இருக்கு. அதுக்காக ரொம்ப ஈஸியாக கட்டிடலாங்க. வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூ கட்டுறதுக்கு பாருங்கள், இந்த நூல் தான் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு அந்த பூ கடையிலேயே உங்களுக்கு கிடைக்குங்க. பூ மார்க்கெட்லேயே சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த நூல். இந்த நூல் தான் வாங்கியிருக்கிறேங்க. 3 கட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு பூவே கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது மாதிரி இலைங்க. இந்த இலைனா இந்த இலையே இல்லைங்க. உங்கள் ஏரியாவில் என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையை வச்சு சும்மா அப்படியே கட்டி பாருங்கள். மேலே சும்மா நடுவில் மிடிலில் வச்சுங்க. நான் சொல்கிற மாதிரி கட்டி பாருங்கள். கட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வருங்க. பாருங்கள், இப்போ சாமி பூ கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இந்த மல்லிப்பூவெல்லாம் கட்டுறதுனாத்தேங்க அது காம்பெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் போலங்க. அப்போ கட்டுற கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம முல்லைப்பூ வந்து கட்டி காட்டியிருப்பேங்க ஒரு வீடியோவில். அதை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த சம்பங்கி எடுத்துக்கிறேங்க. இதில் பின்னல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க. பாருங்கள், இந்த நூல் பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த விரலில் சும்மா இப்படி பிடிச்சி வைக்கிறேங்க, லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. பிடிச்சிட்டுங்க, நூலுக்கு மேலேங்க, மேலே ஒரு பூ கீழே ஒரு பூங்க, இந்த மாதிரி 2 பூ வச்சுக்கிறேங்க. தெரியுதுங்களா? வச்சுட்டுங்க, இந்த நூல் இருக்கலைங்க, இந்த நூலை கீழே இப்படி ஒரு சுற்றுங்க. தெரியுதுங்களா? கீழே ஒரு சுற்று, மேலே இப்படி ஒரு சுற்றுங்க. எனக்கு இது லூஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள். தெரியுதுங்களா? கீழே மட்டும் இப்படி ஒரு சுற்றுங்க, நல்லா பார்த்துக்குங்க. கீழே இப்படி ஒரு சுற்றுங்க, சுற்றிட்டோம். இதை மேலே பின்னுருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 விரலில் எடுப்பேங்க. கட்ட விரல்லே ஆள் காட்டி விரல்லே சேர்த்திங்க, இப்படி எடுத்துகிட்டு வரேங்க. இந்த 2 விரலுங்க, நடுவிரலும் ஆள் காட்டி விரலில் இப்போ வச்சுருக்குறேங்க. ஆள் காட்டி விரலில் இப்படி திருப்புறேங்க. தெரியுதுங்களா? இப்படி இருக்குங்க. இந்த ஆள் காட்டி விரலில் இப்படி திருப்புகிறோம். திருப்பி இந்த விரல்லையே தாங்க பாருங்கள், இந்த விரலில் தேவையான மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஃபிங்கர் இருக்கலங்க ஆள் காட்டி விரலில் இது யூஸ் பண்ணிக்கிறேங்க. சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணி இதை அப்படியே டைட் பண்ணிக்கிறேங்க, அவ்வளோதாங்க. என்னங்க எனக்கு புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா? திரும்ப சொல்கிற பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், இந்த 2 விரல் இப்படி எடுத்துட்டுங்க. இந்த கட்ட விரலில் இந்த நூலை வந்து அழுத்தி பிடிக்க வேண்டாங்க. ஃப்ரீயாக நமக்கு தேவையான மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி தேவையான மாதிரி இப்படி ஃப்ரீயாக லூஸாக வர்ற மாதிரி இந்த கட்ட விரலில் பிடிச்சிக்கிறேங்க. தெரியுதுங்களா? பிடிச்சிட்டுங்க, இந்த ஆள் காட்டி விரலை அப்படியே திருப்புறேங்க. தெரியுதுங்களா? இதுக்கு மேலேங்க இப்படி வந்து பண்ணுறப்ப இந்த ஃபிங்கர் தானாகவே நம்மளுக்கு இப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. இப்படி அதுக்காக இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இது மாதிரி கட்டிட்டோம். அடுத்தது இந்த அரளிப்பூ எடுக்கிறேங்க. அரளிப்பூவில் காம்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள்.
இது கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடலாத வர மாதிரி இருக்குங்க, ரொம்ப லூஸாக வர மாதிரி இருக்குங்க, தள்ளி தள்ளி வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டைம் கட்டும்போது பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் இப்படி இதே மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுட்டுங்க, வச்சுட்டு இதுக்கு இப்படி வச்சுருக்கிறோம்லங்க, வச்சுட்டு லைட்டு இப்படி நகர்த்தணும்னாலே பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, தெரியுங்களா? நம்ம வைக்கும்போது இங்கே இப்படி வச்சுருப்போங்க, வச்சுட்டு இந்த ரெண்டு பூவையும் சேர்த்து லைட்டை இப்படி நகர்த்தணும்னாலே இவ்வளோ முன்னால் வந்துடுங்க. இதை விட இன்னும் நெருக்கமாக பண்ணுறதுங்க பாருங்கள், இந்த பூவை இப்படி கீழே ஒரு சுற்றி சுற்றிக்கிறங்க, இந்த நூலை சுற்றிட்டுங்க, திரும்ப அதே மாதிரி தாங்க இப்படி இந்த ரெண்டு விரலில் பின்னல் போட்டுங்க. பாருங்கள் இந்த கட்ட விரல் பாருங்கள், இப்போ இந்த ஆள் காட்டி விரல் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஆள் காட்டி விரலில் இந்த பூவை லைட்டை இப்படி நகர்த்தி கொடுக்குங்க. இந்த விரலில் இதை சேர்த்து இந்த கீழ்காம்போடு சேர்த்திங்க, சேர்த்து இப்படி போடுவோங்க. போடும்போது இது ஃபுல்லாக டைட் பண்ணிடாமீங்க, இந்த கட்ட விரல் இருக்குது பாருங்கள், இதில் இப்படி லைட்டை இப்படி இந்த சைடு இப்படி திருப்பி விட்டோம்னாலே போதுங்க, ரொம்ப கிட்ட வந்துடுங்க. லைட்டை இப்படி ஒரு உருட்டு ஒட்டி விட்டோம்னாலே ரொம்ப பக்கத்தில் வந்துடுங்க, தெரியுதுங்களா? இதே மாதிரியே அப்படியே தொடர்ந்து நம்ம விருப்பம் போல் என்ன பூ உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப குறைவாக கிடைக்குதோ அந்த மாதிரி பூ வாங்கிக்கலாங்க. இந்த ஜெவந்தி பூ மற்ற எந்த பூனாலும் சரிங்க, எல்லா பூ இதே மெத்தேடு தாங்க. புரிஞ்சிருச்சலங்க? இனி நீங்கள் அப்படியே தொடர்ந்து கட்டிட்டு வருவீங்களேங்க, இதே மாதிரி கட்டலாங்க. இடையில வந்து இந்த இலைகளையும் வச்சுக்கலாங்க, இலை வைக்கிறது பாருங்கள் இப்படி அப்படியே பிச்சுங்க, சும்மா அப்படியே சுருட்டி விட்டுக்கலாங்க, சும்மா அப்படி சுருட்டி வச்சுக்கலாங்க, அவ்வளோதாங்க. இப்படியே திருப்பி மடிச்சு விட்டு மேலே வச்சு கட்டிக்கலாங்க, தெரியுதுங்களா? இப்படி மடிச்சும் கட்டுவாங்க, ஒரு சிலர் இது இப்படியே மடிச்சு இது ஃபுல்லாகவே இப்படி மடித்து கட்டிடுவாங்க, ஒரு சிலர் வந்துங்க அப்படியே இந்த இலை அப்படியே பிசுராக ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி விரும்புவாங்க. உங்கள் விருப்பம் போல் இது எப்படி வேணாலும் வச்சு கட்டிக்கலாங்க. நீங்கள் கட்ட கட்ட ஸ்பீடு வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் கட்டுறப்ப உங்களுக்கு புரிஞ்சு புரியாத மாதிரி ரொம்ப வெறுத்து போயிருங்க, இந்த பூ கட்டுறது யாருக்கிட்ட போய் கேட்குறது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க, ரொம்ப ஸ்பீடாக கட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ தாங்க பூ கட்டுறது. பாருங்க திரும்பவும் திரும்ப அதே தாங்க, இதே வேலை தாங்க நீ திரும்ப திரும்ப செய்வேங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. கீழே கீழே ஒரு சுற்றுங்க, மேலே இப்படி இந்த ரெண்டு விரலையும் சேர்த்து பண்ணுவோங்க, அவ்வளோதாங்க, தெரியுதுங்களா? திரும்ப சம்பங்கி பூ வைக்கிறேங்க. இது மாதிரி உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கலர் கலராக வச்சுக்கலாங்க உங்கள் விருப்பம் போல். அந்த பட்டன் ரோஸ் இருக்கு பாருங்கள், அது வேணால் கூட இந்த மாதிரி பட்டன் ரோஸ் இருக்கலைங்க, இது வேணால் கூட நீங்கள் இடையில வச்சு கட்டலாங்க உங்கள் விருப்பம் போல், அவ்வளோதாங்க. இதே மாதிரி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி நான் கட்டி முடிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இது எல்லாமே முட்டை இருக்குல்லங்க, இந்த அரளி எல்லாமே வந்து முட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் லைட்டாக தண்ணி தொளிச்சு வச்சிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா விரிஞ்சு வந்துருங்க. இந்த கவரோடு இருக்க வரைக்கும் மட்டும்தான் இப்படியே டைட்டாக உள்ளே இருக்குங்க, கவர் விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா விரிஞ்சிருங்க, கொஞ்சம் நேரத்துலேயே விரிஞ்சிடும். லைட்டாக தண்ணி தொளிச்சு வச்சிட்டிங்கனாலே போதுங்க, அழகாக விரிஞ்சிருங்க பாருங்கள். ஃபுல்லாக லென்த்தாக நம்ம கட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள். இது உங்கள் விருப்பம் போல் உங்கள் பூஜா ஸ்டாண்டில் நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. சேல்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாங்க, சேல்ஸ் பர்பஸ் கட்டுறதுனாலுமே ஃபஸ்ட் டைம் புதுசாக கட்டி பழகணுங்க. சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் பண்ணுறக்கு ஆரம்பிங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கட்டிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. இப்போ பாருங்கள் நம்ம கட்டின பூவை நம்ம எங்கள் வீட்டு பூஜா ஸ்டாண்டில் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக அந்த பூ விரியிருக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், இல்லை மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனை வருங்க. இப்போ ரவுண்ட் ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், இதை டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. நன்றி.